அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலா பாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம். என்னன்னு பாருங்களேன், ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிங் பெர் செகண்ட் இன் எ சர்க்யூட் இன் விச் தெர் இஸ் ஏ கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர். என்ன, ரொம்ப சிம்பிள். ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் போய்கிட்டு இருக்குன்னா, ரைட், 1 செகண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் கடந்து போகுது, இதுதான் கேள்வி. 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் ஒரு மின்சுற்றில் 1 வினாடி நேரத்தில் பாயும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டுருவோம். என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்வோம், பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, 1 எலக்ட்ரானுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னா, 1.6 × 10⁻¹⁹ கூலும் சார்ஜ் இருக்குது, சரியா? நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, 1 ஆம்பியர்னா ஓகே, 1 செகண்டுக்கு 1 கூலும் போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, 1 ஆம்பியர். 5 ஆம்பியர்னா 1 செகண்டுக்கு 5 கூலும் சார்ஜ் போச்சுன்னா அதுக்கு பேர் 5 ஆம்பியர். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், 1 எலக்ட்ரான்னா இவ்வளவு சார்ஜ். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, 1.6 × 10⁻¹⁹ கூலும் இருந்தால் அது வந்து என்னது, 1 எலக்ட்ரான், சரியா? அப்போ 1 கூலும்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், 1 ÷ 1.6 × 10⁻¹⁹ எலக்ட்ரான் இருக்கும். நமக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, 5 ஆம்பியர் கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 5 கூலும் 1 செகண்டுக்கு போகும். அப்போ 5 கூலும்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னா, திஸ் வேல்யூ இன்டூ 5. ஓகே, ஸோ 1 ÷ 1.6 × 10⁻¹⁹ × 5. ஸோ இது சிம்பிளாக எதாக மாறிடுது, ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுது. இதுக்கான சொல்யூஷன் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, 3.125 × 10⁻¹⁹ எலக்ட்ரான்ஸ். ஓகே, இதுதான் ஆன்சர். ஆனால் ரீசன் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கன்னா, 5 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னா இவ்வளவு எலக்ட்ரான் பிள்ளைங்களா, இது நான் பிள்ளைகளுக்கு ஒரு புரியிற மாதிரி எழுதுறேன்னா, இது அப்படியே விரிச்சு எழுதுறேன். 3, 1, 2, 5, இந்த 3 கொண்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து 16னா 1, 2, 3, 4 1, 2, 3, 4 இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் போனால் தான் 5 ஆம்பியர். நம்ம ஜஸ்ட் 5 ஆம்பியர் பிளக்னு ஈஸியாக சொல்கிறோம். திஸ் மச் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, அது போகுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் போய் என்ன செய்யுது, நமக்கு தேவையான ஃபேனை சுத்த வைக்குது, லைட் ஏரிய வைக்குது, கால்குலேட்டர் ஒர்க் பண்ண வைக்குது, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண, எவ்ரி திங் இஸ் பீங் டன் பை திஸ் எலக்ட்ரான்ஸ், சரியா பிள்ளைங்களா? அதனால தான் நான் சொன்னது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ன்னு சொல்லி சொன்னேன். சந்தேகம் இருந்ததுன்னா என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.